வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து மகாலட்சுமி வந்து எல்லா ரூபத்திலும் எப்படியெல்லாம் நம்ம வந்து அவளை வசீகரிக்கலாம், நம்ம கூடையே எடுத்துட்டு போற மாதிரி, பர்ஸ்ல வந்து எப்பவுமே லட்சுமியை வந்து எடுத்துட்டு போற மாதிரியும் வச்சுக்கலாம். அத வந்து அந்த லட்சுமி வச்சிருக்க இடத்தில் வைத்திருக்கும் பணத்தை வந்து எக்கார்ந்து கூட வெளியில எடுத்துருக்க கூடாது. அதனால முதல்ல லட்சுமியை வந்து பர்ஸ்ல எப்படி ஆகாசனப்படுத்திக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது, முதல்ல லட்சுமி பர்ஸுக்குள்ள வந்து ஒரு லட்சுமி போட்டோ இருந்தா அந்த லட்சுமி போட்டோ, சின்ன போட்டோ இருந்தா வைங்க, இல்லாட்டா ஸ்ரீசக்கரம் இருந்தா அதை வைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப தானிய ஆகர்ஷணம் வந்து லட்சுமிக்கு ரொம்ப உண்டு. அதனால நம்ம வந்து மேக்சிமம் வந்து அரிசியை வைத்துதான் எல்லாமே வசியத்தன்மையை ஏற்படுத்துவோம். ஆனா வசீகரிக்கும் அரிசிக்கு வசியமாகாதது எதுவுமே இருக்காது. எறும்பிலிருந்து பூமியில் பறக்கும் ஒவ்வொன்றுமே அரிசியுடைய வசியத்துக்குரியது. அதனால அரிசியை வந்து ஒரு ரெண்டு அரிசியாவது அந்த லட்சுமி போட்டோ இருக்கிற இடத்துல வைத்துடணும் அந்த பர்சுக்குள்ள. சரி, இது வந்து பர்சுக்குள்ள வைக்கிறது எல்லாரும் சொல்ற விதம் இதை விட அந்த அரிசி லட்சுமி போட்டோ ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் வச்சு ஒரு 5 ரூபா காயினையும் வச்சு அந்த பணம் வச்சிருக்கிற இடத்துல வச்சுக்கணும். இதை வச்சீங்கன்னா அந்த பர்ஸ்ல வச்சீங்கன்னா அந்த லட்சுமி வந்து எப்பவுமே உங்களை விட்டு போகாமல் உங்களுக்குள்ளேயே உங்க கூடையே மூவ் ஆகிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பண பெட்டியில் இல்லாட்டா உங்களை வச்சிருக்கிற பர்ஸ்ல வந்து ஒரு சிவப்பு நிற காகிதத்துல வந்து ஒரு வெள்ளை இது அதாவது சிவப்பு நிற காகிதத்தில் வெள்ளை எழுத்தால் எழுத வேண்டும். என்ன உங்களுக்கு பணம் எவ்வளவு தேவை, இல்லாட்டி எவ்வளவு வேணும், என்ன எவ்வளவு வேணுங்கிறத உங்களுடைய லெவலுக்கு. இப்ப வந்து ஒரு இப்போ உங்களுடைய சொத்தின் மதிப்பு 1 கோடின்னா 1.5 கோடி கேட்கற அளவுக்கு உங்களுடைய லெவல் இருக்கும். அப்ப நீங்க அந்த அளவுக்கு கேட்கணும். நீங்க ஒரு 10 லட்சம் சொத்து வச்சீங்கன்னா ஒரு 50 லட்சம் சொத்துக்குள்ள மதிப்பை கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய பணத்தின் தேவையின் அளவை பொறுத்து அதை வந்து நீங்க பணத்துடைய தேவையை அந்த சிவப்பு தாளி எழுதி அதை வந்து நூல் பட்டு நூல் அதாவது சிவப்புக்களை பட்டு நூல்ல கட்டி வச்சிருங்கன்னா அது வந்து வசியமாகும். எங்க வைக்கணும்னா அந்த லட்சுமி போட்டோ தானியம் வச்ச அந்த இடத்துல இந்த சிவப்புக்கர நூலையும் வச்சுக்கணும். இது போக அரச இலை வந்து ரொம்ப புனிதமான இலை, அரச இலைய நல்ல புனிதமான இலைய வந்து நல்லா கழுவி அதை நீட் பண்ணி அதில் வந்து நல்ல குங்குமப்பூவை எடுத்து அதுல வைத்து நல்லா பொதிந்து நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை அந்த குங்குமப்பூவுடன் அந்த அரச இலையில் சொல்லணும். இவ்வளவு பணம் இவ்வளவு வேணும், இவ்வளவு எனக்கு கடன்கள்லாம் அடையணும், ஆனால் இவ்வளவு பணத்தை எனக்கு வசியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பர்சுக்குள்ள அந்த அரச இலையுடன் சேர்ந்த குங்குமப்பூவையும் கட்டி மடக்கி அதனால வைக்கணும். இதை வச்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த குங்குமப்பூ அரச இலை வெறுமனே பர்சுல மட்டும் இல்லாமல் உங்க பணப்பெட்டியிலும் இந்த அரச இலையுடன் கூடிய குங்குமப்பூவை மடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பண வசியம் தன வசியம் ஆகும். இந்த மாதிரி பண வசியங்களை வந்து ஸ்ரீசக்கரம் இந்த மாதிரி குங்குமப்பூவும் அரசையலையும் சேர்ந்து இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு நல்ல ஈர்ப்பு சக்தியை, அதாவது அரிசி வந்து எப்பவுமே ஈரப்பதத்தை எல்லாம் அரிசி வந்து இழுத்து விடும், இழுத்துக்கும். அதனாலதான் நம்ம வந்து போன்ல தண்ணி நனைஞ்சா கூட அந்த அரிசிக்குள்ள போடுறது. அதனால அந்த ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த நீங்க போட்டிருக்க அந்த சிகப்பு, இந்த அரச இலை, இந்த லட்சுமி, ஸ்ரீசக்கரம் இதெல்லாமே ஈர்ப்பு சக்திக்குரியதாக மாறி உங்களுக்கு பணத்தை வலிமைப்படுத்தி உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். இதை வந்து வெறும் பர்ஸ்ல மட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யூஸ் பண்ற பணப்பெட்டி, வீட்டுக்குள்ள வைக்கிற பணப்பெட்டியிலும் இந்த இதை வந்து தாந்திரிகத்தை வச்சிங்கன்னா முழுமையான பலனை அணிவிக்கலாம். நீங்க தேவைப்படும் பணத்தை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.